ஓகே கேஸ் ஆம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மிட்நைட் ஸ்டோரிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நமக்கு அவங்கள ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க இமெயிலில். ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த அவர் ஷேர் பண்ணார். அந்த ஒரு ஸ்டோரி கேட்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரியலாக தான் இருக்குது அவர் சொல்லும்போது. சரி ஓகே, அவர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது ஒரு மிட்நைட் ஸ்டோரி எபிசோடாகவே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அது ஒரு மிட்நைட் ஸ்டோரிஸ் எபிசோடாகவே நான் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. ஸோ நமக்கு இந்த ஸ்டோரி சென்ட் பண்ணவரோட நேம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இருக்கிறாராம். ஸோ அவர் 17 இயர்ஸ் அவருக்கு இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்தை தான் அவர் நமக்கு மெயிலில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரி நான் இப்போ உங்களுக்கு நரேட் பண்ண போகிறேன். ஸோ இவரோட நேம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ். அவர் ஆக்சுவலாக பேசிக்கலி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ அவர் ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது கனடாவில் அவர் செட்டில் ஆகிருக்காரு. ஸோ இப்போ அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் ஓல்டு. அவருக்கு 17 வயசு இருக்கும்போது எவ்ரி இயர் அந்த டிசம்பர் அப்படின்னு வரும்ல, ஸோ அந்த டைமில் அவங்க ஃபேமிலி வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எல்லாருமே வந்து விசிட் பண்ணுவாங்களாம். ஸோ இவங்க ஃபேமிலி வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சதர்ன் பார்ட் தான் விசிட் பண்ணுவாங்க எவ்ரி இயர். ஸோ அதே மாதிரி அந்த வருஷமும் அந்த டிசம்பர் வெக்கேஷன் டைமில் இவங்க 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சதர்ன் பார்ட்டுக்கு வந்திருக்காங்களே, அதில் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சென்னையில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விக்னேஷ் அவங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்காங்க. ஸோ இவங்க சென்னையில் 1 வீக் இருந்ததுக்கப்புறம் சென்னை சென்ட்ரலில் போயிட்டு ட்ரெயின் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு சேர்ந்துருக்காங்க. ஸோ இவங்க போன மந்த் டிசம்பர் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் எப்போ மழை பெய்யும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ட்ரிவாண்ட்ரம் அவங்க ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு ஹோட்டலுக்கு கூட்டின்னு போக சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸி டிரைவர் பார்த்தீங்கன்னா அவங்களை கூட்டிகிட்டு போயிருக்கிற டைமில் பயங்கரமான மழையாக, பிகாஸ் அது டிசம்பர் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் டிரைவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ என்ன ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஞாபகம் இல்லையா, பிகாஸ் 10 வருஷம் முன்னாடி போனது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டோரியில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு எல்லாம் செட்டிலாக இருக்காங்க. அவங்க ஃபாதரால் வர முடியல, பிகாஸ் அப்ராட்ல அவருக்கு வேறு இருக்கிறதால அவர் வரல. ஸோ விக்னேஷ் அவரோட பிரதர், எங்கர் பிரதர், அதுக்கப்புறம் அவங்க மதர், அதுக்கப்புறம் அவங்க கிராண்ட் மதர், இவங்க 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா ட்ரிப்புக்குன்றது வந்திருந்தாங்க. இவங்க எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஃபுட்டுலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. ஸோ கேரளாவில் மோஸ்ட்லி நான்வெஜ்னா பயங்கரமாக செய்வாங்க, இவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நான்வெஜ் லவர்ஸ் தான். ஸோ இவங்க வெளியே போயிட்டு எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பயங்கரமாக மழை பெஞ்சுட்டே இருந்ததா. ஸோ ஈவினிங் திருப்பி ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. டின்னர்லாம் வாங்கிட்டே பார்த்தீங்கன்னா இவங்க ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க, செம்ம மழை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ கதவு தட்டியிருக்காங்க ஹோட்டல் ரூமை. அவங்க அம்மா டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஹோட்டலில் ரூமில் க்ளீன் பண்ணுற லேடி ஒருத்தர் வந்திருந்தாங்க போலகுது. ஸோ அவங்க ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஹோட்டல் ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பி போகிற டைமில் ஸோ இந்த விக்னேஷ் அவங்களோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா அந்த லேடிக்கு ஏதோ கேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, அம்மா இந்த ஹோட்டல் சேஃப் கிடையாது, நீங்கள் இங்கே இருக்காதிங்க, நான் இது சொன்னேன்னு சொல்லிட்டு இங்கே மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லேடி அந்த ஒரு விஷயத்த சொல்லி கிளம்புனதுக்கப்புறம் விக்னேஷ் அவங்களோட மதர் யோசிச்சிருக்காங்க ஒரு விஷயத்த. இந்த டிசம்பர் டைமில் பயங்கர சீசன் டைம், எல்லா ரூம்ஸுமே எல்லா ஹோட்டல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும். பட் இந்த ஹோட்டலில் நிறைய ரூம்ஸ் வெக்கேட் பண்ணியிருக்காங்க, ஆளுங்களே கிடையாது. ஈவன் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்தளவுக்கு பெருசாக ஆளுங்களை இந்த ஹோட்டலில் அவங்க பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி நைட் ஆகிடுச்சு, பயங்கரமாக மழை பெஞ்சுன்னு இருக்குது. ஸோ அதனால் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி ஒரு நைட் நம்ம இங்கே ஸ்டே பண்ணிடலாம், ஸோ நாளைக்கு இங்கே நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹோட்டலில் போய் நம்ம ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எல்லோரும் மூவி பார்த்துட்டு அரௌண்ட் 10 o'clock நைட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெட் தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த விஷயம் அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே என்ன சொல்கிறது ஸ்பூக்கியாக இருந்தது. 10 மணிக்கு எல்லாம் போய் படுத்திருக்காங்க, இந்த பையனோட அம்மாவும் அதுக்கப்புறம் அவங்களோட கிராண்ட் மதர் ஒரு பெட்டில் படுத்திருக்காங்க, விக்னேஷும் அவரோட தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டில் படுத்திருக்காங்க. சடனாக ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா யாரோ விக்னேஷோட காலை தொடர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சென்சேஷன் அவர் உணர்ந்திருக்காரு அந்த ஹோட்டலில். யாரோ பார்த்தீங்கன்னா அவரோட காலை தொடர்ப சென்சேஷனில் இவர் எழுந்து பார்த்துருக்காரு. பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்காரு. ஒரு உமன், ஒரு லேட் 20s இருக்கிற ஒரு உமன், அதே மாதிரி ஒரு 4 to 5 years old இருக்கிற ஒரு சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா விக்னேஷோட பக்கத்தில் நிற்கிற மாதிரி அந்த கால் கிட்ட நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் அவர் பார்த்துட்டே இருந்திருக்காரு ஒரு மணிக்கு. அந்த ஒரு மொமெண்ட்ல விக்னேஷால கத்தவும் முடியல, ரியாக்டும் பண்ண முடியல, அவரோட பாடி பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணவே முடியலையா. சடனாக இவர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்திருக்கு, கத்த ஆரம்பிச்சிட்டாரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திருக்காரு ஹோட்டலில். அதுக்கப்புறம் அம்மான்னு கத்தன உடனே எல்லாரும் எழுந்திருக்காங்க, அவங்க கிராண்ட் மதர்லேருந்து அம்மாலேருந்து எல்லாருமே எழுந்துட்டு லைட் போட்டிருக்காங்க. லைட் போட்ட உடனே விக்னேஷோட பாடி பார்த்தீங்கன்னா ஷிவரிங்கில் இருந்திருக்கு, பயங்கரமாக பயந்துருக்காரு. அப்போவே அவங்களோட பாட்டி உணர்ந்துருக்காங்க ஏதோ இங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஸில் இருக்கிற விபூதி எடுத்துகிட்டு
ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். ஸோ அந்த நைஃப் கையில் வச்சுக்கிட்டு ஓம் காளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சம்திங் ஏதோ ப்ரேயர். அதுக்கப்புறம் விக்னேஷ் நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் விக்னேஷ் சொல்லியிருக்காரு அவங்க அம்மா கிட்டையும் அவங்க பாட்டி கிட்டையும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அவங்க பாட்டி பர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த காளியம்மனோட ஒரு பிக்சர் வச்சுருந்தாங்களா, அது இந்த பையனோட தலைக்காணிக்கையில் வச்சுட்டு காலையில் வரைக்கும் பாட்டி பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. இப்போ மறுநாள் காலையில் என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு செக் அவுட் பண்ணிட்டு ஹோட்டலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு டாக்ஸி டிரைவரை அங்கே ஹையர் பண்ணிட்டு இன்னொரு ஹோட்டல் போகிறதுக்கு அந்த பழைய ஹோட்டலேருந்து கிளம்பியிருக்காங்க. அந்த டாக்ஸி டிரைவரே சொல்லியிருக்காரு இவங்க ஃபேமிலி கிட்ட, எதுக்கு நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க, இது நல்ல ஒரு ஹோட்டலே கிடையாது, நிறைய பேட் இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் நடந்திருக்கு, அதனால் ஃபேமிலிஸ்க்கு ஏற்ற ஒரு ஹோட்டலே இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் சொல்லிட்டு வேறு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஃபேமிலியை ட்ராப் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் புது ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் இவங்களால் உணரவே முடியுது இந்த ஃபேமிலியால் அந்த பழைய ஹோட்டலில் அவங்க ஸ்டே பண்ண அந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டார்க்காக இருந்திருக்கு, எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே வந்துட்டு இருந்தது, இந்த புது ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பாசிட்டிவான தாட்ஸ், அதே மாதிரி ரிசப்ஷனில் எவ்வளோ கடவுளோட ஃபோட்டோஸில் வச்சிருக்காங்க, ப்ளஸ் அட் த சேம் டைம் அந்த ஹோட்டலில் இருக்கிற ஸ்டாஃப் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணாங்களா. ஸோ இதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு ஃபியூ டேஸ் இருந்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டு ஃபியூ வீக்ஸில் அந்த ட்ரிப்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் இவங்க ஸ்ரீலங்காவே போயிட்டாங்களாம் வித்தவுட் எனி ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ஒரு ஸ்டோரி ஒரு ஷேர் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு விதமாக இருக்கட்டும், நம்பர் மாதிரி தான் இருக்குது, பிகாஸ் ஒரு ஸ்டோரி ஒருத்தர் ஷேர் பண்ணுறாங்கன்னா அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல வைப், ஒரு நல்ல ஃபீல் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது, அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ மிட்நைட் ஸ்டோரிஸில் இது ஒரு புது விஷயமாகவே இருக்கட்டும், நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி ஒரு ஸ்டோரி எடுக்கிறது, நமக்கு மெயில் பண்ணுற ஸ்டோரிஸ் வச்சு எது நல்லா இருக்குது, எது ஸ்பூக்கியாக இருக்குது, எது த்ரில்லிங்காக இருக்குன்னு பார்த்துட்டு அது ஒரு மிட்நைட் ஸ்டோரிஸாக பண்ணலாம் தான் ஒரு சின்ன முயற்சி. ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் இந்த மிட்நைட் ஸ்டோரிஸ் எபிசோட் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ 4K நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், இன்கேஸ் நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 4K வச்சே பாருங்கள், கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்னும் நிறைய மிட்நைட் ஸ்டோரிஸோடு உங்களை சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். No.